இஸ்ரேலிய பிராட்காஸ்டிங் அத்தாரிட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, பைடனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் டைரக்டாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸரை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க அப்படின்னு. சரி, இது எதற்காக இந்த பேச்சு? டைரக்டாக பைடன் அவர்களே நெதன்யாகு கிட்ட தானே பேசி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுப்பார். இப்போ என்ன புதுசாக வந்து பைடனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்லேருந்து இஸ்ரேலுடைய நெதன்யாகுவினுடைய பிரைம் மினிஸ்டரில் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட ரெண்டு பேர் ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிற கேள்வி பெருசாக இருக்கு. இதில் பைடன் சைடில் கேட்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இந்த பாஸ் பட்டனை அமுக்க போகிறேன்னு அகில உலகத்துக்கும் நான் அறிவிச்சிட்டேன், ஆனால் இன்னமும் அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிறத பைடன் நேரடியாக நெதன்யாகு கிட்ட கேட்காம தன்னுடைய அஃபீஷியல்ஸ் மூலமா கேட்டு சொல்ல சொல்லியிருக்கார். இதிலிருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடிகிறது என்ன அப்படின்னா, பைடனுடைய கட்டுப்பாட்டில் நெதன்யாகு இல்லை, நெதன்யாகு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்காரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. நெதன்யாகு அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட மனிதருடைய மனநிலை குறித்த கேள்வி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்குது. சற்று மனநிலை அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. இதை இஸ்ரேலிய தரப்பு மறைக்குதா என்ன அப்படிங்கிறதும் தெரியலை. அமெரிக்காவினுடைய இந்த அஃபீஷியலான அறிவிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பல கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பிக்கிட்டு இருக்கு. பைடன் நேரடியாக நெதன்யாகு கிட்ட பேசிக்கிட்டு இருந்த காலம் மாறி போய் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் டைரக்டாக நெதன்யாகுவினுடைய பிரைம் மினிஸ்டர் அஃபீஷியல்கிட்ட பேசி ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா, இரண்டு பேருக்கும் இடையிலான மனஸ்தாபம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது. இது அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும்போது இந்த போரிலிருந்து இஸ்ரேலை தனிமைப்படுத்துவது தொடர்பாக அமெரிக்கா ஆலோசனை நடத்தலாம் அப்படிங்கிறதையும் இந்த செய்தியின் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஈரானில் ஒரு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு பரிந்துரை என்ன அப்படின்னா, ஆஃப்டர் வார், இந்த போரெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு ஈரானுடைய இப்ராஹிம் ரைசி இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். அது யூதர்களாகட்டும், முஸ்லீம்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், இவங்கெல்லாம் பாலஸ்தீனத்தில் வாழ்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஓட்டு போட்டு என்ன நடக்கணும், பாலஸ்தீனத்தில் யார் ஆட்சி பண்ணணுங்கிறத அந்த மக்கள் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்கார். பாலஸ்தீனத்தில் மறுபடியும் ஜனநாயகத்தை மலர செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும், மக்களாட்சியை மறுபடியும் நிறுவனம் அப்படிங்கிறதும் தான் ரைசி பேசிய பேச்சின் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. அப்போது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பில் காசா, இஸ்ரேலுடைய இராணுவம் அங்கே ஆட்சி பண்ணுறதையும் ரைசி விரும்பலை அப்படிங்கிறதும் இதில் தெளிவாகுது. ஒரு தனிப்பட்ட ஒரு நாடு தனியாக சுதந்திரமான ஒரு நாடாக வாழும்போது தான் அந்த நாட்டுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த அங்கீகாரத்தை பாலஸ்தீனத்துக்கு கொடுக்கறதுக்கு ஓட்டிங் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத ரைசி பரிந்துரை செய்திருக்கிறார். இது எப்போது? ஆஃப்டர் வாருக்கு பிறகு. குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு அங்கே தாய்மார்களே இல்லை எங்கே, காசாவில். ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். குழந்தை இருக்கு, ஆனால் குழந்தையினுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு யார் தாய்ப்பால் கொடுக்குறது? எல்லாம் ஒரு வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை மட்டும் 10,000 மேலே. அப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவாக தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு அங்கே யாரும் இல்லை, யாராவது முன்வாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்வஸ்ட்டை பிஆர்சி ரெக்ரசன் சொசைட்டி பாலஸ்தீனுடைய அந்த ரெக்ரசன் சொசைட்டி அறிவிப்பாக அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. யாராவது முன்வாங்க அப்படிங்கிற அந்த பெண்கள்கிட்ட அந்த கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. எல்லாரும் அரண்டடித்து ஓடக்கூடிய சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது மனதை உருக்கக்கூடிய வகையில், ஒரு நாளைக்கு 163 குழந்தைகள் அங்கே இறந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். இப்படி தினந்தோறும் மரணத்தை தழுவி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் அப்படின்னு அச்சம் பயங்கரமாக இருக்குது. இதுதான் ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்குது. ஃபார்வர் ரெஃப்யூசி கேம்ப், அந்த கேம்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் மேலும் ஆச்சரியத்தை இருக்கு. நியர் ஹெப்ரான், எங்கேனா த வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹெப்ரான். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது வெடிச்சத்தம் கேட்குதுல, ஒரு நாள் தீபாவளிக்கு
ஒருத்தவங்க பேசுறத இன்னொருத்தவங்க கேட்க முடியாத அளவுக்கு வெடிசத்தம் கேட்குதுன்னா அங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நித்தம் நித்தம் 35 நாட்களாக இந்த வெடிச்சத்தத்துக்கு மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குரல்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வெளி உலகத்துக்கு தெரியவில்லை. அப்படியே மீறி அது கேட்டால் கூட சில நபர்களால், வல்லரசுன்னு சொல்லக்கூடிய நாடுகளால் அது குரல்ங்கிறது நெறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கிணத்துக்குள்ளே போட்டு ஒட்டுமொத்த மக்களையும் வந்து சுட்டுத்தள்ளலாம் எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு கோர நிகழ்வு, மனித பேரழிவுங்கிறது காசாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த ஹெப்ரான் சொல்லியிருந்தல அந்த வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்வர் ரிஃப்யூசி கேம்ப், அதில் இருக்கக்கூடிய ஒரு பாலஸ்தீன பெண் வந்து ஒரு கதறலான ஒரு பேட்டி ஒன்று அல்ஜசீராவில் பார்த்தேன். அந்த பேட்டியில் வந்து அந்த பெண் வந்து சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய கணவரை மனித கேடயமாக இவங்க இஸ்ரேலியர்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. இது ரிலேட்டடாக 7000 பாலஸ்தீனியர்களை கைது பண்ணி கூட்டிகிட்டு போய் மனித கேடயமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து நான் சொல்லியிருந்தேன். அது சம்பந்தமான வீடியோ ஒன்று இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா, இஸ்ரேலிய இராணுவப்படை வீரர்கள் முன்னாடி ஒரு நபரை நிப்பாட்டி வச்சு, பாலஸ்தீனியரை வாயை பொத்தி நிப்பாட்டி வச்சு, கையெல்லாம் கட்டி பின்னாடி நிப்பாட்டி வச்சு, ஃபஸ்ட்டு அவர் மேலே அட்டாக் நடத்திட்டு தான் இந்த இஸ்ரேலிய இராணுவத்தின் மீதே அட்டாக் நடத்த முடியும். அப்படி அந்த பாலஸ்தீனியர்கள் ஒவ்வொருவரையும் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி மனித கேடயமாக்கி, அதற்கு பிறகு அவங்க மேலே வந்து குண்டு பாஞ்சதற்கு பிறகு தான் இஸ்ரேலிய இராணுவத்தின் மீதே குண்டு பாயும். இப்படி தொடர்ந்து மனித கேடயமாக என்னுடைய கணவரை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த பெண் வந்து டைரக்டாக பேட்டியாகவே பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்தேன். நீங்களும் நிறையா செய்தி சேனல்லையும் ட்விட்டர்லையும் அந்த வீடியோஸை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க கதறி கண்ணீர் விட்டு இந்த பேட்டியை பதிவு செய்கிறாங்க. தொடர்ந்து வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், மனித கேடயமாக என்னுடைய கணவரை இஸ்ரேலிய இராணுவம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம். காசா மருத்துவமனைகளில் துப்பாக்கிச் சூடு நடத்துவதை அமெரிக்கா விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கை அமெரிக்கா தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க. வெள்ளை மாளிகையினுடைய தேசிய ஆலோசகர் ஜேக் சல்லிவன் அப்படிங்கிறவர் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கார். முதல் நம்ம பதிவு பண்ண செய்திக்கும் இப்போ இந்த செய்தியை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, பைடனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நெதன்யாகு இல்லை, பைடனுடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு நெதன்யாகுவினுடைய மனநிலை இல்லை, பைடன் சொல்கிறத நெதன்யாகு கேட்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படி இதெல்லாத்தையும் தாண்டி பைடனுக்கும் நெதன்யாகுக்கும் இடையில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு பேசிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் இந்த செய்தியின் மூலிமா நீங்கள் புரிஞ்சுப்பீங்கிறத நான் நம்புகிறேன். இட்ஸ் எனஃப் அப்படிங்கிற வார்த்தையை யார் பதிவு செஞ்சுருக்காருன்னா, போப் 2 பிரான்சிஸ் அவர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. இவர் அகில உலகத்துக்கும் அமைதியை விரும்பக்கூடியவர் தான் போப் பிரான்சிஸ் அவர்கள். ஒவ்வொரு மனிதனுமே புனிதமானவர்கள், கடவுளின் பார்வையில் விலைமதிப்பற்றவர்கள், போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறத சர்வதேச அமைப்புக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கார். இன்னைக்கு சண்டே, ஸோ மக்களுக்கு மாஸ் முடிஞ்சதற்கு பிறகு, சர்ச்சில் மாஸ் முடிஞ்சதற்கு பிறகு போப்பினுடைய அந்த அறிவுரை அப்படிங்கிறது பிரசங்கம் சொல்லுவாங்க, அந்த பிரசங்கத்தில் இந்த வார்த்தைகளை அவர் பதிவு செஞ்சுருக்காரு. அதை மீடியாக்கள் செய்திகளாக எடுத்து கொடுத்துருக்காங்க. காசா பகுதிக்குள் எரிபொருள் கொண்டு வருவதற்கு எந்த விதமான அனுமதியுமே இஸ்ரேல் கொடுக்க மாட்டேங்குது. எகிப்தினுடைய ரஃபா எல்லை வழியாக வரக்கூடிய எய்டு பொருட்கள் மட்டும்தான் வருவதற்கு அனுமதி இருக்குது. எரிபொருள் வராததுனால காசாவில் இருக்கக்கூடிய 20 மேற்பட்ட மருத்துவமனைகள் மூடப்பட்டுள்ளது. அலெக்சா மசூதிக்குள்ளேயும் சரி, அங்கே பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயும் சரி, அதில் கவனம் செலுத்தக்கூடிய நண்பர்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாங்கன்னா மக்களுடைய உயிர் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதுல ஒரு பெருத்த நம்பிக்கை மனிதநேயத்தை விரும்பக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்குமே இருக்குங்கிறத நம்பலாம். அந்த வகையில் வரக்கூடிய வியாழக்கிழமைக்குள் காசா இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே பவர் சப்ளை அப்படிங்கிறது, எரிபொருள் அப்படிங்கிறது இருக்காது. எரிபொருள் இல்லை அப்படின்னா கரண்ட் இருக்காது. டோட்டலாக எல்லாமே வந்து ஒட்டுமொத்த அந்த காசா நகரமுமே இருள மூழ்கும். எரிபொருள் அப்படிங்கிற தேவை அப்படிங்கிறது காசா மக்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதைத்தான் அரபுலக நாடுகளுடைய உச்சி மாநாட்டையும் வலியுறுத்துகிறாங்க, எகிப்தினுடைய எல்லை வழியாக எரிபொருள் போகணும் அப்படிங்கிறத. பட் இதை அவங்க எப்போ செய்ய போகிறாங்க, அதுக்குள்ளே அந்த மக்கள் வந்து இருப்பாங்களா இல்லை இல்லாமல் போயிடுவாங்களா அப்படிங்கிற பெரும் கவலை நமக்கு இருக்குது. ஆனால் வல்லரசு நாடுகள் அதை பற்றி கவலைப்படலை. சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியமும் யுஎன்ஆர்ஏ ஆர்டபிள்யூஏ செஞ்சிலுவை சங்கங்கள், சிவில் அமைப்புகள், பாலஸ்தீனத்தினுடைய செய்தி நிறுவனங்கள்,
இது எல்லாமே இந்த தொடர்ந்து செய்திகளாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உலகத்துக்கு. அவங்களும் குரல் எழுப்பிட்டே இருக்காங்க, ஆனால் உலகத்தினுடைய காதுகளில் அது கேட்கப்படவே இல்லை. செமாஃபார் அப்படிங்கிற நியூஸ் வெப்சைட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கு. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்களாம். யாருக்கு எதிராக? ஹமாஸுக்கு எதிராக. யாருக்கு ஆதரவா? இஸ்ரேலுக்கு ஆதரவா. பணம் திரட்டி ஊடகங்களில் செய்திகளில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பப்ளிஷ் பண்ணுறதுக்காக, செய்தி நிறுவனங்களுக்கு பணம் கொடுப்பதற்கான முயற்சி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு இந்த செமாஃபார் அப்படிங்கிற நியூஸ் வெப்சைட் செய்தி வெளியிட்டதா அல்ல ஜீரா அந்த செய்தியை பதிவு செஞ்சுருக்காங்க. $500 பில்லியன் தான் இதில் இலக்கு. $500 பில்லியன் நோக்கி வசூல் வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. தென்னாப்பிரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு லேடி அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஐசிசி அதிகார வரம்புக்கு உட்பட்ட 4 குற்றங்களில் 3 மனித மீறல்கள் ஆராய தொடங்கியிருக்காங்க ஐசிசி அப்படிங்கிறது. அதாவது 4 குற்றம் வந்து ஐசிசியில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட்டில் இருக்கும். அதில் 3 குற்றங்களையும் தாண்டி விட்டது இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தையை அந்த நிலையடி பதிவு செஞ்சுருக்காங்க. வழக்கறிஞரை வைத்து வாதாடி நெதன்யாகு போர்க்குற்றவாளி, இனப்படுகொலையாளர் அப்படிங்கிறத நாங்கள் பதிவு செய்து இந்த போரில் பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றி தேடி தருவோங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. தென்னாப்பிரிக்காவினுடைய ஏற்கனவே தூதரகம் அதிகாரிகள் இஸ்ரேலேருந்து திரும்பி எடுத்துக்கொள்ளப்பட்டது. தென்னாப்பிரிக்கா தான் ஆப்பிரிக்க நாடுகளில் முக்கியமாக இந்த விஷயத்தை பதிவு செஞ்சது. இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்யணும், இது ஒரு இனப்படுகொலை, மனித பேரழிவுங்கிற வார்த்தையை தென்னாப்பிரிக்காவும் பதிவு செய்த நாடுகளில் ஒன்று. தொடர்ந்து ஆப்பிரிக்காவில் 4,200 போராட்டங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்டது. அதில் தென்னாப்பிரிக்காவில் தான் 1,200 மேற்பட்ட போராட்டங்கள், அதாவது தென்னாப்பிரிக்கா கிடையாது ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கா ஏரியாலையும் நடத்தப்பட்ட போராட்டங்கள் 1,200 போராட்டங்கள். இதில் தென்னாப்பிரிக்கா முக்கியமான குரலை தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்குது இஸ்ரேலுக்கு எதிராக. காசாவை ஆக்கிரமிக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை மறுபடியும் இஸ்ரேல் அமைச்சர் ஒருத்தர் அறிக்கையாக வெளியிட்டிருக்கார். அவர் யாருன்னா வலதுசாரி ஜியோனிஸ்டும்பாங்கல்ல, அந்த யூதர்களுக்கு முன்னாடி அவங்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஜியோனிஸ்ட், வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர், அவர் ஒரு ஜியோனிஸ்ட் தான். இடாமர் பெல் கவீர் அப்படிங்கிறவர் இந்த அறிக்கையை கொடுத்துருக்கார். தொடர்ந்து ஏற்கனவே வந்து அணு ஆயுதங்களை வந்து நாங்கள் காசா மீது ஏவுவதற்கான ஆப்ஷன் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் அதை விருப்பமாகவும் பதிவு செய்தவர் இஸ்ரேலிய அமைச்சர் ஒருவர். அவர் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இப்போது வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சரை இடாமரே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. காசாவை ஆக்கிரமிக்க வேண்டும் அப்படின்னு அவர் விரும்பக்கூடிய அந்த வார்த்தைகளை அறிக்கையாக அவர் வெளியிட்டதற்கு பின்னாடி ஏகப்பட்ட ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி 10-page டாக்குமெண்ட் ரிலேட்டடான ரகசியங்கள் வெட்ட வெளிச்சமாகிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது. காசாவினுடைய சுகாதார செய்தி தொடர்பாளர் ஷரப் அல் குத்ரா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை பதிவு செஞ்சுருக்கார். அல் ஷிஃபா மருத்துவமனை முற்றிலும் சேவையில் கிடையாது, இப்போ சேவையிலேயே இல்லை, ஏகப்பட்ட குழந்தைகள் வந்து இன்குபேட்டரில் பாதுகாப்பாக இல்லை, மின்சாரம் இல்லை, மருந்துகள் இல்லை, டாக்டர்களையும் சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க, பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தையல் போடுறோம், இவங்க அசால்ட்டாக ஒரு குண்டை போட்டு சோழியை முடிச்சு விட்டுறாங்க, எங்களுடைய வேலைகள் எல்லாமே வந்து வெட்டி வேலையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ரொம்ப காலசாரமான வார்த்தைகளாக பதிவு செய்திருக்கிறார் காசாவினுடைய சுகாதார செய்தி தொடர்பாளர். இன்னொரு புறம் என்னென்னா, இஸ்ரேலிய அதிபர் பிரதமர் நெதன்யாகு, அதிபர் பேர் ஹெர்ஜாக், இவர் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேசியிருக்கார். சும்மா இருக்கும்போது ஏதாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்க தோணும் இந்த மூளை. அப்போது அந்த மூளைக்கு வேலை குடிக்கக்கூடிய வகையில் இவர் கையில் ஒரு புக்கு கிடச்சிருக்கு. இது எங்கிருந்து கைப்பற்றப்பட்டது அப்படின்னா காசா பகுதியிலிருந்து கைப்பற்றப்பட்டதாக IDF கொடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய தகவல். அந்த புத்தகம் என்ன அப்படின்னா அடாஃப் கிட்லர் எழுதிய மெயின் கேம்ப் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தை காட்டி அவர் சொல்லியிருக்கக்கூடிய அகில உலகத்துக்கும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் சிரிப்பை வரவழைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த அடால்ஃப் ஹிஸ்டர் எழுதிய மெயின் கேம்ப் அப்படிங்கிற புத்தகத்தை அராபிக்கில் மொழிபெயர்த்து காசாவினுடைய பள்ளிக்கூடங்களில் இது படிக்கப்படுது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதா உலகத்துக்கு அவர் செய்தி சொல்கிறார். அவர் என்ன விஷயத்துக்காக இதை சொல்ல வராரு அப்படிங்கிறத விட ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்கெல்லாம் படிக்கிறதே தப்பு அப்படிங்கிறத சொல்ல வராரு. ஆனால்
இங்கே ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்தில் நல்லதையும் கெட்டதையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியது தான் பள்ளிக்கூடங்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் இதைத்தான் நீ படிக்கணும், இதை நீ படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதே எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம். அப்போ இஸ்ரேல் எவ்வளவு குறுகிய மனப்பான்மையோடு ஒரு அதிபரை தேர்ந்தெடுத்து அவர் மூலியமாக அந்த உலகத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கணும், அதில் எது நல்லது கெட்டதுங்கிறத அவங்க முடிவு பண்ணி அதில் பகுப்பாய்வு செய்து அதற்கு பேர் தான் எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு சரியானது எது தவறானது எதுங்கிறத அவங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மூலியமாக அவங்க உணருவாங்க. நீங்கள் தான் வந்து பாலஸ்தீனத்துக்கு பெரிய அனுபவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அப்படி இருக்கும்போது எது சரி எது தவறு அப்படிங்கிறது மக்களுக்கு எல்லாமே நல்லா புரியுமே. ஸோ இந்த விஷயத்தை மக்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இஸ்ரேலுடைய அதிபர் தூக்கி காட்டி இருக்கக்கூடிய அந்த புத்தகம், அந்த புத்தகத்திற்கு பின்னால் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை தாண்டி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.